பொண்ணு தான் தம்பி பாருங்க. சார், இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க சார்? இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். தெரியுமா? எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்ட் வீட்ல இவங்கள பாத்திருக்கேன். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் யாரு? அருண் பேரு, குன்றத்தூர் அரண்மனை வீட்டு பையன். ரொம்ப நல்லதா போச்சு. அருண் ஃப்ரெண்ட் தான் மாப்பிள்ளைன்னா ராஜசேகர் ஐயா வேண்டானே சொல்ல மாட்டாரு. நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. நீங்க தான் மாப்பிள்ள. நான் ஐயா கிட்ட பேசிட்டு பொண்ணு பார்க்க வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நல்லது சார். இதான் என் விசிட்டிங் கார்டு. ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார், பாரு. நான் ஃபோன் பண்ணுங்க. அருண் ரொம்ப உஷாரான ஆள் தானே. என்னால உனக்கு பிரச்சனை தெரிஞ்சதும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே, அதுவும் எனக்கு லாபம் தான். உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் முழுசா செட்டில் ஆகுற மாதிரி என் டைம் நல்லா இருக்கு. நான் பணம் கேட்டு வந்தப்ப பதட்டமான, இப்ப நீயே எதிர்பார்க்காத மாதிரி பொண்ணை கேட்டு வரப்போற. கொஞ்சம் சாப்பிடு. போதும், எனக்கு வேண்டாம். ஐயோ, ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட்டு கொமட்டுது, விட்டுருங்க. ஸ்கூலுக்கு போற பொண்ணு அடம் பிடிக்க கூடாது. சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டாதான் பெரியவளானதும் திடகாத்திரமா இருக்க முடியும். அடம் பிடிக்காம சாப்பிடு தயவு செய்யலாம். மென்ன மென்ன வாயே வலிக்குது, என்ன விட்டுருங்க. சரி, உன்னை கட்டாயப்படுத்தல, ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட தேவசேனா. கொஞ்சம் சாப்பிடு. சொன்னா கேளுடா தேவசேனா, லேட் ஆகுது. இங்க வாடா, கூப்பிட்டே இருக்கியா? மட்டும் சாப்பிடு. இப்படி சொல்லி நீ சாப்பிடாம தப்பிச்சிடலான்னு பாக்காத. தட்டுல இருக்க இட்லிய நீ சாப்பிடாம போக கூடாது. கங்கா, எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வா. தேவசேனாவுக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு இருக்கேங்க, அவ அடம் பிடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் இருங்க வர. எங்க ஓடுற? கங்கா, தேவசேனாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடலான்னு வந்தேன். நீங்களே ஓட்டி விடுறீங்களா? சரி, நான் அப்புறமா வரேன். கங்கா, எத்தனை தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா வா. சீதா, ஒரு நிமிஷம். என்ன கங்கா? அவரு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமா டவல் கேட்டுட்டே இருக்காரு. இவளை விட்டுட்டு போனா சாப்பிடாம ஓடி போயிடுவான். பெட்ல டவல் இருக்கு, நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்களேன். தேவசேனா நில்லு. வேண்டாம், சொன்ன கேளு. டவல் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஆ,
தான் இருக்கு. வேணும் கங்கா. என்னடா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது? என்ன கேளு. அடம் பிடிக்காத. வாங்க. நான் வர மாட்டேன். நீ கேட்க மாட்டியா? ஒரு மணி கங்கா. தேவசீனா, இப்ப நீ வரப்போறியா? வர மாட்டேன். குழந்தையிட பிடிச்சிக்கோ. இங்க வா. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுடா. அப்ப வீட்டுக்கு டவல் குடுக்க லேட் பண்ணல, அதுக்கு பனிஷ்மெண்டா? நீயும் நல்லா நானே மாட்டியா? அவரை நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவரை நானு நினைச்சு இப்படி பண்ணிருப்பாரு. என் மேலதான் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க சீதா. நான் உங்களை டவல் எடுத்து கொடுக்க சொல்லிருக்க கூடாது. என்ன கங்கா, நான் உன்னை தானே கூப்பிட்டேன். நீ அவங்களை அனுப்பி எவ்வளவு தர்ம சங்கடம் பாரு. சாரிங்க. என்ன சாரி? இனிமேலாவது நீ பண்ண வேண்டியத நீ பண்ணு. அடுத்தவங்க கிட்ட கொடுத்து டென்ஷன் பண்ணாத. என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை பார்த்தா எனக்கு கோவம் கோவமா வருது. நானும் ஒரு பொண்ணு தானே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? அவர் கட்டின தாலிய நான் வேலையா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் கூட வாழணும் நினைக்கல. என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பார்த்து நீ விளையாட்டு காட்டுறியா? அது ஒரு காலம் நடக்காது கங்கா.
என் மேல உசுரைய வச்சிருக்கா தேவசேனா. அதுக்கு மேல இதுக்கு மேல அவரையும் என்னையும் வேண்டாம் வேண்டாம். இந்த விளையாட்டு வேண்டாம். இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு போறேன். தயவு செஞ்சு கங்காவுக்கு மட்டும் துரோகம் பண்ண வச்சிடாத. உன்ன கெஞ்சி கேக்குற கெஞ்சி கேக்குற. ஹலோ அப்பா. கங்கா, நம்ம சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள அமைஞ்சிருக்குமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, தரகர் போன் பண்ணாரு, சீதாவை பத்தின எல்லா விஷயமும் சொல்லி ஒரு மாப்பிள பாத்திருக்காரா. மாப்பிள ரொம்ப நல்ல குடும்பமா, எல்லாத்துக்கும் மேல நம்ம அருணோட ஃப்ரெண்டா. அவரோட ஃப்ரெண்டா? யாருப்பா? அவர் பேரு என்னமோ சொன்னாரு. பாலா, பாலாவா? பாலா. அப்பா, நீங்க இல்லாதப்போ ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்படியா? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா, ரொம்ப நல்ல பையன். அப்புறம் என்னம்மா, நீயே சொல்லிட்ட. நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. இந்த விஷயத்தை சீதா கிட்ட சொல்லி ரெடியா இருக்க சொல்லு. சரிப்பா, இப்பவே சொல்லிடுறேன். சரிம்மா சரிம்மா. கேட்கலாமா வேண்டாமா? இல்ல வேண்டாம், கேட்டுக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத இவங்க கிட்ட காட்டிக்காமலே இது என்னன்னு கண்டுபிடிச்சாக்கணும். சாரி சீதா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அப்புறமா வரேன். இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க. என்ன விஷயம்? அது அப்பாவுக்கு தரகர் ஃபோன் பண்ணாரா, உங்களை பத்தின விவரம் எல்லாம் சொல்லி ஒரு நல்ல வரன் பாத்திருக்காரா. இப்பதான் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்க நாளைக்கு உங்களை பொண்ணு பாக்குறதுக்கு வருவாங்களா? அப்பா இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி சீதா, இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் வரேன்.
தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே கல்யாண வீட்ல இருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க கழுத்துல தாலி எப்படி வந்துச்சு? அவங்க தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படி பண்ணிருந்தா அதையே நம்ம கிட்ட சொல்லல. எதுக்காக யாருக்கும் தெரியாம தாலியை மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட பழகின பழக்கத்துக்கு உரிமை எடுத்துக்கிட்டு கேட்கலாம். ஆனா அவங்களே மறைக்கிற நிலைமையில இருக்கிறப்போ எப்படி உண்மையை சொல்வாங்க? என்னவா இருக்கும்? எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. என்ன கங்கா, ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தாலியை பத்தி இவர்கிட்ட கேட்கலாமா? இவருக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? கேரளா போனப்போ இவர் தானே சீதாவை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாரு. அப்ப சீதா தர்ம சங்கடமா ஏதோ ஒண்ணு நடந்து போச்சுன்னு சொன்னாங்களே, இவரா சொல்றதுக்கு தயங்கினாரே. ஒருவேளை ஜானகி அக்கா மாதிரியே இருந்ததுனால அருண் சீதாவுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரா? அவங்க கழுத்துல இருக்க தாலி எவர் கட்டினதா இருக்குமோ? கங்கா பசிக்குது, கொஞ்சம் டிஃபன் எடுத்து வை. சரிங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்வாங்க. நாம அவசரப்பட்டு சந்தேகப்படக்கூடாது. இவரையும் சீதாவையும் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வரணும். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கால், நான் பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்லு சீதா. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க மறுபடியும் வராங்களாம். உங்களுக்கு தெரியுமா, இனி இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கே. அது உன்கிட்ட யார் சொன்னா? கங்கா தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. நீங்க தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராம பாத்துக்கணும். நீ இதையே நினைச்சு டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ஆயிரு. கங்கா பக்கத்துல தான் இருக்கா, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேவா? இப்ப வைக்கட்டுங்களா? யாருங்க போன்ல? ஆபீஸ்ல இருந்து. என்னவா? யூனிட் ப்ராப்ளமா? சரி பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன். எத்தனை யூனிட்ல பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆள் நீங்க, அதெல்லாம் சரி பண்ணிருப்பீங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க யூனிட் பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க, அப்பா சீதா பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு. நாளைக்கு சீதாவை பொண்ணு பார்க்க வராங்க.
அப்பா சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா மட்டும் இல்ல, எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாவும் பாத்திருக்காரு. அந்த மாப்பிள்ள சீதாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. ஓ அப்படியா? மாப்பிள்ளைய பத்தி இவ்ளோ சொல்ற, நீங்க மாப்பிள்ளை யாருன்னு கேட்க மாட்டீங்களா? யாரு? நீங்க கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். என்னங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் கூட சொரத்தே இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன், சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு விருப்பமே இல்லையா? தேவசேனா மாதிரியே நீங்களும் சீதா நம்ம வீட்டோடவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பின்ன உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கங்காவுக்கு சந்தேகம் வந்த மாதிரி இல்ல தெரியுது. நம்ம தேவசேனா சீதா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க மாதிரி நீங்களும் ரொம்ப பாசம் வச்சிட்டீங்க போல இருக்கு. அதான் சீதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் உங்களால தாங்கிக்க முடியல.